ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் நவலோஜன நவரத்னராஜா. இன்று 7/10/2021 வியாழக்கிழமை, பிளவ வருடம் புரட்டாதி 21. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் கோட்டாபாய. கொட்டும் மழையிலும் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம். இலங்கையில் முதல் தடவையாக அதிபர் ஆசிரியர்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. கொரோனா தடுப்பூசியின் வலுவை குறைக்கும் வைரஸ் பிறழ்வு. கொழும்பிலிருந்து புதிய விமான சேவை ஆரம்பம். சுற்றுலாத்துறை அமைச்சு தகவல். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur, voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் இன்று மாலை விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இக்கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு அமைச்சர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பால்மா, கோதுமைமா, சமையல் எரிவாயு மற்றும் சீமேந்து ஆகியவற்றின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இதன்போது இறுதி முடிவெடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் மன்னார் மடுகோவில் மோட்டை விவசாயிகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பல்வேறு பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். அரசாங்க அதிபரே, பிரதேச செயலாளரே, கோவிட் என்று ஓடியொழியாமல் ஏழை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு கொடு. ஆளுநரிடம் காணி பெறுவதற்கான அனுமதி கோராமல் காணி தங்களுடையது என கூறும் அராஜகத்தை மதகுருக்கள் நிறுத்துங்கள் போன்ற பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோவில் மோட்டை விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து போராட்ட களத்திற்கு சென்ற ஜனாதிபதியின் செயலாளரிடம் சட்டத்தின்பால் வடக்கு மாகாணம் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு இடமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளடங்கலாக எழுதப்பட்டிருந்த மகஜர் ஒன்றை ஜனாதிபதியின் செயலாளரிடம் விவசாயிகள் கையெழுத்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அதிபர் ஆசிரியர்களுக்கு முதற் தடவையாக உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை பெற்றுக் கொடுக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதுவரை காலம் ஆசிரியர்களுக்கு உத்தியோகபூர்வ அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் தற்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டார். இதேவேளை 24 வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்த்து வைக்குமாறு கோரி நாடளாவிய ரீதியில் 312 கோட்டக்கல்வி பணிமனைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் தினம் எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா வைரஸ் பிறழ்வானது கோவிட் தடுப்பூசியின் வலுவை வெகுவாக குறைப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்தியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, கோவிட்-19 இரண்டு டோஸ்களையும் செலுத்தி பின்னரான 3 மாதங்களில் டெல்டா வைரஸ் பிறழ்வு அந்த தடுப்பூசியின் வலுவை குறைக்கிறது. அதேவேளை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஒருவரிடமிருந்து டெல்டா வைரஸ் பரவுவதற்கான சாத்தியம் குறைவாக காணப்படுகின்றது. இதேவேளை குறித்த ஆய்வானது ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு ரத்மலான விமான நிலையத்திலிருந்து பிராந்திய சர்வதேச விமானங்களை மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. குறித்த சர்வதேச விமான பயணம் ஆரம்பிக்கப்பட்டால் கொழும்பில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் உட்பட 2 சர்வதேச விமான நிலையங்கள் சேவையில் இருக்கும் என சுற்றுலாத்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. 5 தசாப்தங்களுக்கு பின்னரான இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவலோஜன நவரத்னராஜா. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பாக் ஆஃப் ஸ்ராசர்,
101 4183 குக்கல் ஓபன் ஜெர்மனி. தொலைபேசி 0042243446 0077 தொலைநகல் 0042243446 0074 உரிமையாளர் ராசையா ரகுநாதன். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வன் ஒஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 டிஎன் சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464451